தமிழ்நாட்டிலிருந்து கஞ்சாவும் போதைப் பொருட்களும் மாவட்டத்திற்குள் கடத்தி வருவதை தடை செய்வதற்கு காவலர்கள் பரிசோதனைகளை பலப்படுத்தியுள்ளனர். தேர்தலுக்கு முன்பாக அதிக அளவில் போதைப் பொருட்கள் எல்லை கடந்து வருவதை தடுப்பதற்கு பரிசோதனைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த வருடங்களில் இல்லாத முறையில் இப்போது கஞ்சா கடத்தல் கும்பல் எல்லைப் பகுதிகளில் அதிகரித்து வருகிறது. கம்பமெட்டி எல்லையில் காட்டுப்பாதை வழியாக அதிக அளவில் கஞ்சா இடுக்கி மாவட்டத்திற்குள் கொண்டுவரப்படுகிறது. தமிழ்நாட்டில் கம்பம் மையமாக வைத்து கஞ்சா விற்பனை நடத்தப்படுகிறது. இங்கிருந்து மொத்த வியாபாரிகளிடமிருந்து வாங்கி இடுக்கி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பதுக்கி வைக்கப்படுகிறது. தொடர்ந்து இது இடுக்கி கோல்டு என்ற பெயரில் மாநிலத்தின் பல பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. தேர்தலுக்கு முன்னோடியாக தமிழ்நாட்டிலிருந்து கஞ்சாவும் மதுபானமும் அதிக அளவில் இடுக்கிக்கு கொண்டுவர வாய்ப்புள்ளதாக காவலர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பரிசோதனைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. പൊതുവേ നല്ല ഡ്രൈവ് ഉണ്ട്. ഇനിയിപ്പോൾ ഇലക്ഷനോടനുബന്ധിച്ചുള്ള നർക്കോട്ടിക് ഡ്രഗ്സും ഇല്ലിസിറ്റ് ലിക്കറും എല്ലാം ഇനി ട്രാൻസ്പോർട്ട് ചെയ്യാനുള്ള സാധ്യത കൂടുതലാണ്. അതുകൊണ്ട് പോലീസ് കുറച്ചും കൂടെ അലേർട്ടാണ്. അതനുസരിച്ച് ഞങ്ങൾ കണ്ടിന്യൂ ആയിട്ട് റെയ്ഡും മറ്റു കാര്യങ്ങളും ചെയ്യുന്നുണ്ട്. தமிழ்நாட்டிலிருந்து வாங்கும் கஞ்சா 5 மடங்கு அதிக விலைக்கு இடைநிலைக்காரர்கள் சிறிய விற்பனையாளருக்கு கொடுக்கின்றனர். இளைஞர்களும் மாணவர்களும் கஞ்சா கடத்தலில் முக்கிய குற்றவாளிகளாக உள்ளனர். இவர்கள் கைது செய்யப்படும் போதும் இதற்கு பின்புள்ள முக்கிய குற்றவாளிகள் இப்போதும் காவலர்களால் கைது செய்யப்படாமல் உள்ளனர். நியூஸ் பியூரோ, கட்டப்பனை.